ஹாய் டி தமிழ் டேக்கர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? ஸ்டார்லிங்க். ஸ்டார்லிங்க் தான் என்ன, அது வந்து ஜியோ எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, ஏர்டெல் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, 5G இன்டர்நெட்டை வந்து அவங்க எப்படி இந்தியாவில் கொடுக்க போகிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்லிங்க் அப்படின்டா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஸ்பேஸ்எக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெஸ்லா கம்பெனியோட எலன் மாஸ்க் கம்பெனியோட ஒரு பார்ட் தான் வந்து ஸ்டார்லிங்க். அவர் என்ன கொடுக்க போகிறான்டா, உலகம் முழுக்க வந்து சேட்டலைட்டை யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்குமே இன்டர்நெட்டை கொடுக்க போகிறாரு. அதுக்கு மொத்தமாக எத்தனை சேட்டலைட்டு யூஸ் பண்ண போகிறாங்க, அது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ஜியோவை வந்து காலி பண்ண போகுது, ஜியோ ஏர்டெல் மட்டும் இல்லாமல் 5G இந்தியாவில் வர 5G அது எப்படி ஒரு இடமா பிடிக்க போகுது அப்படிங்கிற பற்றி தான் நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே கேஸ், இன்றைக்கான வீடியோ போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸ்டார்லிங்க். ஸ்டார்லிங்கிறது என்னென்னா ஸ்பேஸ்எக்ஸ் கம்பெனியோட ஒரு பார்ட்டு தான் ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் வந்து எப்படி உலகம் முழுக்க வந்து இன்டர்நெட்டை கொடுக்க போகிறாங்கடா, அதாவது சேட்டலைட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி உலகம் முழுக்க இன்டர்நெட் கொடுக்க போகிறாங்க. இது எப்படி வந்து மற்ற நெட்வொர்க்கை பாதிக்க போகுது, இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்லிங்க் கம்பெனியை பார்த்தாச்சு. இந்த ஸ்டார்லிங்க் எதை பேஸ் பண்ணி இன்டர்நெட்டை கொடுக்க போகிறாங்க? இந்த ஸ்டார்லிங்க் வந்து மொத்தம் 42,000 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 42,000 சேட்டலைட்டுமே ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்கும். இது எப்படி கனெக்ட் ஆகுதுனா, லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி உள்ள சேட்டலைட் எல்லாருமே எப்படி கனெக்டாக இருக்குண்டா, ஸ்பேஸ்லேருந்து நமக்கு அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி பூமியில் இருக்கிறதுக்கு வந்து சிக்னல் வரணுமோ, திருப்பி அந்த சிக்னல் ரிட்டர்னாகவே அடுத்து இன்னொரு சேட்டலைட்டுக்கு போகும். அப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சேட்டலைட்லாம் எல்லாம் கனெக்ட் ஆகிருந்துச்சு. பட் இந்த சேட்டலைட் எல்லாருமே ஒன்றோட ஒன்று, அதாவது ஸ்பேஸ்லேயே இது எல்லாமே லேசர் டெக்னாலஜியில் கனெக்டடாக இருக்கும். ஸோ இது எதை பெஸ்ட், இது வந்து எப்படி வந்து நெட்வொர்க் ஆக போகுது அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து நம்ம வந்து ஒரு டிடிஹெச் யூஸ் பண்ணுவோம். அந்த டிடிஹெச்சை நம்ம வீட்டுக்கு மேலே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டா போதும், நமக்கு எல்லா சேனலுமே எடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த 5G இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன டிஸ், அந்த டிஸ்ஸை யூஸ் பண்ணால் நமக்கு போதும், அது வழியாக வந்து நமக்கு இன்டர்நெட் கிடைக்கும். இதுக்கு இவங்க யூஸ் பண்ண போகிற சேட்டலைட்டோட எண்ணிக்கை மொத்தம் 42,000 சேட்டலைட் வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்டா, அதாவது உலகத்தில் இது வரைக்குமே எல்லா நாடும் சேர்ந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிற சேட்டலைட் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டாலே ஒரு 2,000 ஒரு 3,000 வரைக்கும் தான் வரும். ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டுமே டெஸ்லா வந்து 42,000 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இதில் 14 சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல வந்து யூஎஸில், ஐரோப்பா கண்ட்ரியில் நிறைய இடத்துல வந்து இதோட ட்ரையல் டெஸ்ட் வெர்ஷன் போய்கிட்டு இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதாவது இது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அதாவது இப்போ நீங்கள் கடலில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கே வந்து நெட்டை வந்து இந்த ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காட்டுக்குள்ளே, இல்லாட்டி ஒரு மலை பிரதேசத்தில், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலுமே ஒரு போலார் பனிப்பிரதேசத்தில் இருந்தால் கூடவே இதை வந்து மொத்தமாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணி நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, எங்கே எப்போ வேண்டாலும் வந்து நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ஸ்டார்லிங்கோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, அதான் நமக்கு ஸ்டார்லிங்கோட ஃபஸ்ட்டு குறிக்கோளே அதான். ஸோ வந்து இது எப்படி வந்து இந்தியாவில் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, 5G நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா, 5G இந்தியாவில் வர்றதுக்கே நமக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் இந்த வருஷத்தோட எப்படினாலும் எண்ட் ஆயிரும். ஏர்டெல் ஆல்ரெடி வந்து ஒரு 5G லான்ச்சை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு முழு படத்தையே செகண்டில் வந்து டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு நெட்டோட ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும், 5G யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டால், சிட்டி சைடு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் 5G கிடைக்கும். 5G கொண்டாடுறதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த 5G நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டவர்ஸை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டாடணும். அதாவது நம்ம வந்து எல்லா இடத்துக்குமே கொண்டாடணும். கொண்டாடுறது மட்டும்தான் 5G வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியும். அதாவது ஒரு சிறப்பான வேகத்தில் எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி 5G நம்ம கொண்டு போக முடியும், இல்லாட்டி 5G கிடைக்காது. ஸோ இதுதான் 5G இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ 5G நமக்கு வந்துக்கிட்டாலுமே நம்ம என்ன பண்ண முடியும்டா, இப்போ வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்கோ, இல்லை மும்பை மாதிரி ஒரு சிட்டிக்கோ, ஹைதராபாத் மாதிரி ஒரு சிட்டிக்கோ, இங்கே மட்டும்தான் 5G எல்லா நெட்வொர்க்குமே கிடைக்கும். பட் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, ஒரு மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த 5G போய் சேரணும்னா இன்னும் குறைஞ்சது 4-5 வருஷம், இல்லை அதுக்கு மேலேயே இந்தியாவில் ஆகலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற நாட்டில் வந்து ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கிராமத்தில் உள்ள சைடுக்கு இந்த 5G போய் சேரணும்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ 5G கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
பட் டெஸ்லாவோட இன்டர்நெட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்டா, ஒரே ஒரு டிஷ்ஷு போதும், நம்ம எந்த இடத்துல உலகத்தில் இருந்தாலும் அந்த டிஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து 5G இன்டர்நெட்டை வந்து, அதாவது 5G இன்டர்நெட்டுக்கு ஈக்குவலான நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்போது, ஸோ அவங்க 42,000 சேட்டை நான் வந்து அவங்களா அதாவது ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சா ஸ்பேஸுக்கு அனுப்புன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து இப்போ 14 சேட்டை அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாசாவோட சேர்ந்து வந்து இந்த சேட்டலைட்டில் ஃபுல்லாமே எல்லாத்தையும் வந்து பூமிக்கு மேலே வந்து அவங்க வந்து நிலைநிறுத்திடுவாங்க. நிலைநிறுத்தி ஒன்றோட ஒன்று இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம எங்கே இருந்துனாலும் அந்த டெஸ்லா கொடுக்குற ஸ்பேஸ் லிங்கோட இன்டர்நெட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறலாம். அதுவும் ரொம்ப கம்மியான விலையில் உலகம் முழுக்க இந்த இன்டர்நெட் போய் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்நெட் கிடச்சிச்சுன்னா ஜியோ 5G-யாக இருக்கட்டும், ஏர்டெல் 5G-யாக இருக்கட்டும், இதை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யோசிப்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஃபஸ்ட்டு போய் சேருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த 5G நெட்வொர்க் போய் சேராது. ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு இடத்துல இருக்கிறவங்களோ 5G இன்டர்நெட்டை கட்டாயமாக யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்லிங் ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா 5G வந்து இந்தியாவில் வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து ரொம்பவே அடி வாங்குவாங்க. அவங்களோட இது வந்து ரொம்பவே கீழே போயிடும். கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா சிட்டி சைடு உள்ளவங்க தான் 5G யூஸ் பண்ண முடியும், பெரும்பாலான சைடு இருக்கிறவங்க வந்து இந்த 5G யூஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் வந்து மற்ற எல்லா இடத்தையும் வந்து ஸ்டார்லிங் இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணும். அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 5G யூஸ் பண்ணுறதை விட ஸ்டார்லிங் இன்டர்நெட்டை தான் கம்மியான பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. 5G இன்டர்நெட்டோட யூசர் எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிடும், இதை தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேண்டாலும் 5G இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணலாம். அது ரொம்ப கம்மியான பிளேஸுக்குனா நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுவீங்க? ஏர்டெல் 5G, ஜியோ 5G யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்களா, இல்லாட்டி வந்து ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் யூஸ் பண்ண பார்ப்பீங்களா? உங்களுக்கே தெரியும் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து கம்மியான ப்ரைஸில் எல்லா இடத்துக்குமே கிடைக்கிறதுனால இதுக்கு நம்மளோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி ட்ரைட்டை பேசியிருக்காங்க. அவங்களோட மெயின் டார்கெட் ஒன்றே ஒன்று தான், சிட்டி சைடை விட்டுட்டு மற்ற சைடு இருக்கிற யூசர்ஸை வந்து இந்த ஸ்டார்லிங்கை வச்சு அவங்க கவர் பண்ண பார்க்குறாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலையும் தான். இதுக்கு மொத்தமாக பார்த்தோம்னா 42,000 சேட்டலைட் யூஸ் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையுமே வந்து எல்லா சேட்டலைட்டையுமே வந்து அவங்க வந்து பூமிக்கு மேலே வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அது ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆனவொன்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போதைக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்டா, ஐரோப்பா கண்ட்ரி அதுக்கடுத்து வந்து அமெரிக்காவில் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இன்டர்நெட்டை ட்ரையல் பேஸில். கூடிய சீக்கிரம் வந்து இது எல்லா இடத்துக்குமே கிடைக்கும். ஓகே கேசி, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்லிங்க்டா என்ன, அது எந்த பேஸில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து எப்போலாம் வரப்போகுது, அதுக்கு எத்தனை சேட்டலைட் யூஸ் பண்ண போகிறாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது வந்து எப்படி ஜியோ 5G, ஜியோ 5G ஏர்டெல் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டையுமே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்கள் ஏடி தமிழ்டெக் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.